வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இருதயம் நலம் காப்போம் குறித்து பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். ஒரு மனிதனின் இரண்டு கண்கள் போன்றது இருதயமும் மூளையும் என்றால் அது மிகையன்று. இருதயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? இருதயம் ஏன் அவ்வளவு முதன்மையான உறுப்பாக கருதப்படுகின்றது? வெளி உலகை காண கண்கள் உள் உலகை இயக்க இதயமும் மூளையும் என்றால் அது மிகையன்று என்றே சொல்ல வேண்டும். மருத்துவர்கள் இருதயம் பாதுகாப்போம், இருதயம் நலம் காண வேண்டிய ஒரு உறுப்பு என்றெல்லாம் அடிக்கடி நெறிமுறைகளை வழங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த நெறிமுறைகள் குழந்தை பிராயத்திலிருந்து 100 வயதை அடைகின்ற வரையில் தனி மனிதன் சிறப்பாக பின்பற்றுகிறானா என்பதே அதிசயமான கேள்விக்குறி. எல்லாம் அறிந்தும் ஏதும் அறியாதவர்களாகவே வாழ்கின்ற மனிதர்களின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொண்டு நடைமுறை வாழ்வில் மது பழக்கம், புகைப்பழக்கம், வேண்டாத உணவு பழக்கம் இவையெல்லாம் களையப்பட வேண்டியது என்பதை உணர்த்தவும், இதயம் பாதுகாக்கப்பட வேண்டியது என்பதை உணர்த்தவும் இந்த நிகழ்ச்சி நமக்கு வழிகாட்டும் என்கின்ற நம்பிக்கையோடு பல்வேறு விளக்கங்களை நமக்கு வழங்க வருகை தந்திருக்கும் இருதய நோய் நிபுணர் மருத்துவர் ஐயா திருமிகு பி அருண் பிரசாத் அவர்களை உங்களின் சார்பில் அன்போடு வரவேற்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்களோட வருகை எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி. பொதுவாக இதயம் என்று சொல்லுகின்ற பொழுது அதை இருதயம் என்றும் மருத்துவ உலகம் சொல்கிறது. ஆமாம். அந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் சொந்தமான இருதயத்தின் முக்கியத்துவத்தை குழந்தை பிராயத்திலிருந்தே நாம் எப்படி வலியுறுத்தி அவர்களுக்கும் அதை நெறிப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் டாக்டர். நிச்சயமா. இதயத்தோட நலன் அப்படின்றது ஏதோ 40-50 வயசுல நோய் பாதிக்கப்பட்ட பிறகுதான் நம்ம வந்து பேணி காக்க வேண்டும் அப்படின்றது ஒரு தவறான கருத்து. ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்தே இருதயம் வந்து அதோட ஆரோக்கியத்தை சீராக பராமரித்தால் இருதய நோய் வராமல் நிச்சயமாக தடுக்கலாம். இருதயம் என்பது ஒரு சிசு உருவாகி கருவில் 21வது நாளிலிருந்து இயங்க ஆரம்பிக்கிறது. அப்படி இடையறாது நம்மளுடைய ஆயுள் முழுக்க இருதயம் ஓய்வு ஒழிச்சல் இல்லாது வேலை செய்கிறது. அப்படி தொடர்ந்து வேலை செய்யும் அந்த இருதயத்தை நாம் சரியாக பராமரிக்காவிட்டால் அது நோய்களின் பாதிப்பிற்கு உள்ளாகிறது. இந்த இருதய ஆரோக்கிய நலனை குழந்தை பருவத்திலிருந்து விதைத்து அதை வந்து பேணி காப்பாற்ற நாம் கற்றுக் கொடுத்து விட்டால் இந்தியா ஒரு இருதய நோய் அற்ற ஒரு நாடாக நிச்சயமாக பிற்காலத்தில் மிளறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுடைய விளையாட்டை நாம் ஊக்குவிக்க வேண்டும். ஒரு விளையாடும் பொழுது நமக்கு உடற்பயிற்சி நிகழ்கிறது. உடற்பயிற்சி நிகழும் பொழுது உணவுப் பொருட்கள் செரிமானம், தேவையில்லாத கொழுப்பு கரைச்சல், இந்த மாதிரி அழகாக நொதித்தல் ஆகிய இந்த நிகழ்வுகள் நம் உடலில் ஏற்படும் பொழுது ஒரு இருதயத்துக்கு போகிற இரத்த ஓட்டம் சீராக நடக்கின்றது. ஆதலால் இருதய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும் வாய்ப்புகளை பிற்காலத்தில் நாம் தவிர்க்கலாம். இந்த ஆரோக்கியமான வாழ்விற்கு குழந்தை பருவத்திலிருந்து நாம் நம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். சரியான உணவு முறை, விளையாட்டு, உடற்பயிற்சி இம்மூன்றும் குழந்தைகளுடைய இருதய ஆரோக்கிய நலனை பேணி காப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஓகே டாக்டர். இப்போ குழந்தை பிறந்த உடனே மருத்துவர் வந்து மருத்துவ பரிசோதனைகளை பார்க்குறாரு. பார்க்கும்போது குழந்தைக்கு இதயத்தில் ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அது என்ன? இதயத்தில் ஓட்டம் இருந்தால் உள்ளே செல்கின்ற ரத்தம் எல்லாம் அங்கே தங்குமா என்கின்ற சந்தேகங்களும் எழுகிறது. அதை பற்றி உங்களுடைய ஆலோசனைகள். இந்த இருதய ஓட்டை அப்படின்றது பொதுவாக நிறைய புரிந்து கொள்ளாத கருத்துக்கள் தான் நம் சமூகத்தில் நிலவி இருக்கின்றது. ஏதோ ஒரு குடத்தில் ஓட்டம் இருக்குது, தண்ணி தொட தொடன்னு வெளில ஊற்றுற மாதிரி நம்ம நினைப்பு மக்களிடம் அதிகமாக இருக்கிறது. இருதய ஓட்டை என்பது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், அதாவது பிறவி குறைபாடு. ஒரு இருதயத்தில் ஓட்டை என்பது இயற்கையாக அந்த இருதயம் உருவாகும் பொழுது ஏற்படும் திசு மாற்றங்களால் உருவாகிறது. இருதயம் எடுத்திங்கன்னா அதில் 4 அறை இருக்குது. மேலடக்கில் 2 அறை, கீழடக்கில் 2 அறை. அந்த மேலடுக்கு அறை நம்ம இந்த இதை பார்த்தோம்னா இதுதான் இருதயம். இதில் வந்து மேலே ஒரு அறை, கீழே ஒரு அறை, இது ரைட் சைடில் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் மேலே ஒரு அறை, கீழே ஒரு அறை, மேலே ஒரு அறை, கீழே ஒரு அறை. இந்த 4 அறைகள், இந்த அறைக்கும் இந்த அறைக்கும் நடுவில் ஏதாச்சும் ஓட்டை இருந்ததுன்னா அது ஓட்டை அப்படின்னு சொல்கிறோம். இந்த அறைக்கும் அடுத்த அறைக்கும் இருக்கிற தடுப்பு சுவரில் ஓட்டை இருப்பதால் அதை ஓட்டை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிறந்த குழந்தைகளுக்கு இருதய ஓட்டையை கண்டுபிடிக்க முடியுமானால் நிச்சயமாக முடியும். ஒரு சாதாரண ஒரு எக்கோ கார்டியோகிராம் டெஸ்ட் மூலமாக அதை கண்டுபிடிக்கும். இதனால் குழந்தைகளுக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா பிறந்த குழந்தைகள்
அதிகமாக மூச்சு வாங்குறது, குழந்தை சொல்லாது நமக்கு இந்த தொந்தரவு இருக்குது அப்படின்னு நாம தான் புரிஞ்சுக்கொள்ளணும். பால், தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறது, பால் குடிக்கும்போது தலையை எடுத்து எடுத்து மூச்சு வாங்குறது, நெற்றியில் வேர்வை, நெஞ்சு மார்பு கூடு உள்ள அமிங்கி அமிங்கி வேகமாக மூவ் ஆகிற வேகமாக அசைவு, இதெல்லாம் இருதய நோய் இருக்கக்கூடிய ஒரு அறிகுறிகளாக இருக்கலாம். இதுதான் இருதய ஓட்டை உள்ள குழந்தைகள் அநேகமாக ஒரு 6 வாரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் பொழுது தகுந்த மருத்துவரிடம் பரிசோதனை செய்தால் ஆரம்ப காலகட்டத்திலேயே அதை கண்டுபிடிச்சி அதற்குரிய சிகிச்சை முறையாக மேற்கொண்டால் ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை நாம் வளர்க்க முடியும். ஓகே, பொதுவாக இதயத்தில் ஓட்டை அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். இப்போ குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் விளையாடுகின்ற நேரம் அதிகபட்சம் 40 நிமிடங்கள் நாள் ஒன்றுக்கு விளையாடுறாங்க, அதுவும் தினந்தோறும் விளையாட்டு வகுப்புகள் ஒதுக்கப்படுகிறதா என்பது மாறுபட்ட அணுகுமுறை. இந்த விளையாட்டு என்பது இதயத்திற்கு எப்படி உதவி செய்கிறது, அதை பற்றி சொல்லுங்க டாக்டர். ஒரு நிதர்சன உண்மை என்றால் பேரளவில் தான் விளையாட்டு பிரிவு என்பது பாடப்பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது. என்னிடம் வரும் பல குழந்தைகளை கேட்பேன், என்ன விளையாடுவீங்க அப்படின்ட்டு. பெரியவங்களுக்கு கேட்குற மாதிரி நடந்தா மாடிப்படி ஏறினா மூச்சு வாங்கதான்னு குழந்தைகள்கிட்ட கேட்க முடியாது. என்ன விளையாடுவீங்க, விளையாட்டில் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா, ஓடி விளையாடுவீங்களா, ஓடும்போது உங்களோட சக நண்பர்கள் நண்பர்களோட சமமாக ஓட முடியுதா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்பேன். நான் விளையாடுறதே இல்லையே அப்படின்னு தான் பதில் வரும். வீட்டில் விளையாட்டு பிரிவில் இல்லை எங்கள் விளையாட்டு பிரிவுலாம் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிடுறாங்க அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு பதில் தான் வருது. அது ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தியாக, சமூக செய்தியாக நான் இதை பதிவு செய்கிறேன். நீங்கள் எப்படி வந்து ஒரு படிப்பு ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமோ அதே மாதிரி விளையாட்டு அப்படின்றது நம்ம உடலோட ஆரோக்கியம் பேணுவதற்கு முக்கியம். குழந்தைகள், அதுதான் பாரதியார் அன்னைக்கே சொன்னார், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னு. ஓடும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற மாற்றங்கள், உடற்பயிற்சினால் ஏற்படும் இரத்த ஓட்ட மாற்றங்கள் நம்ம உடல் வளர்வதற்கும், இருதயம் அந்த இரத்த ஓட்டத்தை தாங்கி மற்ற இடத்துக்கெல்லாம் சேர்ப்பதற்கும், இருதயத்திற்கு வலு சேர்ப்பதற்கும், இருதய நோயிலிருந்து பாதிப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கும் மிக உதவியாக இருக்கும். விளையாடாமல் இருக்கும் குழந்தைகள் டிவி பார்த்துட்டு ஒரு நொறுக்கு தீனியை சாப்பிட்டு அதிக உடல் பருமன் ஆகிய வியாதிகளால் பீடிக்கப்படுகிறார்கள். சிறு வயதிலேயே இந்த உடல் பருமன் மாதிரி தொந்தரவு வந்துருச்சுன்னா பிற்காலத்தில் இருதய நோய் வர்றதற்கு அது வந்து ஒரு ஃபெர்டைல் கிரவுண்ட், அதாவது நல்ல ஒரு விளைவு நிலையமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் உடற்பயிற்சின்றது குழந்தைகளுக்கு ஒரு அத்தியாவசியம். விளையாட விடுங்க, படிப்பது முக்கியம்தான், அதே அளவுக்கு விளையாட்டும் முக்கியம். பொதுவாக இந்த விளையாட்டு நிகழ்வுகள், கல்வி இதெல்லாம் ஒரு 18 வயதில் அடிப்படை நிலையை அடைந்த பிறகு 18லிருந்து சிலர் மேற்படிப்புக்கு செல்கிறார்கள், சிலர் பணிக்கு செல்கிறார்கள். 18 வயதுக்கு பிறகு அவர்கள் பணி நிலையில் செல்கின்ற பொழுது உணவு ரீதியான மாற்றங்கள், பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள், தங்குமிடம் இது போன்ற நிகழ்வுகளிலே மாற்றங்களை அவர்கள் கட்டாயமாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த இளமை பருவ நிகழ்வுகளில் உள்ளவர்களுக்கு இதய பாதிப்பு இந்த மாற்றங்களால் எப்படி உண்டாகும் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறீங்க? பள்ளியில் படிக்கும் வரை வரைக்கும் நமக்கு விளையாட்டு பிரிவு இருக்கிறது, நாம் விளையாடுகிறோம், இல்லையினால் விடுமுறை காலத்தில் விளையாடுகிறோம். காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாட்டுகளும் மாறிக்கொண்டிருக்கிறது. பள்ளி பருவம் முடிந்து கல்லூரி பருவம் வந்தது, கல்லூரியிலும் வந்து விளையாட்டு இல்லை நம்ம உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்று உடற்பயிற்சி செய்வது இதெல்லாம் நமக்கு வந்து இருக்கின்றது. ஆனால் ஒரு வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் பொழுது, ஒரு வேலை பணி நிமித்தமாக போகும் பொழுது விளையாட்டுக்குன்ற நேரம் அப்படின்றது நிச்சயமாக அருகி போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு வார விடுமுறையினாலும் விளையாட வேண்டிய அவசியம்ன்றது முக்கியம். 100 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 99 பேர் உடற்பயிற்சியே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு பணி நிமித்தமான ஒரு நடைமுறை சிக்கல். இந்த உடற்பயிற்சி இன்மை என்பது இருதய நோய்க்கு ஒரு மூல காரணமாக கருதப்படுகிறது. உடற்பயிற்சி இன்மையால் உடல் பருமன் வரும், இது வந்து ஒரு உண்மையான ஒரு விளக்கம். அடுத்தது வந்து இந்த மாற்றங்களால் நம்ம பணி நிமித்தம் வெவ்வேறு இடத்துக்கு போகிறோம், வெவ்வேறு நபர்களை சந்திக்கிறோம், வெவ்வேறு உணவு பழக்க வழக்கங்கள் அதிகமாக உணவு விடுதிகளில் உண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இதனால் நம்ம பாரம்பரியமான உணவு வழிகள் வீட்டில் சாப்பிட்றத தவிர்த்து வெளில சாப்பிடும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அதிக கொழுப்பு சேர்ந்த உணவுகள் உடற்பயிற்சியின்மையோடு சேரும்பொழுது நம்ம இருதய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறது. ஓகே டாக்டர். பொதுவாக குழந்தை பருவத்தில் விளையாட்டு, இளைஞர் பருவமாக இருக்கும் பொழுது நேரம் ஒதுக்க முடியாத ஒரு சூழல்,
குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு நடைப்பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் டாக்டர். நடைப்பயிற்சி இப்பொழுது பல்வேறு பரிமாணங்களிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த வகையில் நடைப்பயிற்சி இந்த இருதய பராமரிப்புக்கு பயன்படும், நடைமுறையில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் என்ன, அதை பற்றி சொல்லுங்க டாக்டர். பொதுவாக உடற்பயிற்சி எல்லாருக்கும் ஏற்ற உடற்பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி, இன்னொன்று மிதிவண்டி பயிற்சி. இந்த மூன்றும் தான் ஏரோபிக் எக்ஸசைசஸ், அதாவது நம்ம உடம்பில் ஆக்சிஜனை கிரகித்து கொண்டு வேலை செய்யும் அந்த வகையான உடற்பயிற்சிகள் இந்த மூன்றும் தான். அதில் மிதிவண்டி கூட இன்னொருத்தருக்கு வேண்டும், நீச்சல் எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் நடைன்றது இயல்பான ஒரு நிகழ்வு. அதனால் 1.5 வயசுலேருந்து 1.5 வயசுலேருந்து எல்லாரும் நடக்கிறோம். அந்த நடை வந்து இன்றைய காலகட்டத்தில் குறைந்து விடுகிறது. மின் தூக்கி லிஃப்ட் இருக்குது, எஸ்கலேட்டர்ஸ் இருக்குது, மற்றும் இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளுக்காக ஒரு மெஷினை கொண்டு வந்ததால் நம்ம நடை அப்படின்றதே வந்து குறைந்து போய்டுறது. நடைப்பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 5 நாட்களாவது 30 மணி நேரமாவது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது அவசியம். நான் தான் அந்த வேலை செய்கிறேனே, இந்த வேலை செய்கிறேனே, அப்போல்லாம் நான் நடந்து தானே போகிறேன் அப்படின்றது, அந்த வேலை செய்யும் பொழுது தான், அதையும் அந்த செய்யும் பொழுது தான் நம்ம உடம்புல நோய் இருக்குது, ஒரு பிபியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான்லாம் இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்பயும் பிபி இருக்குன்னா அதற்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி நடங்க. நேரம் ஒதுக்கி நடக்கும் பொழுது உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறை இருக்கும், உங்கள் ஆரோக்கியத்துக்கு மேலே உங்கள் அக்கறை இருக்கும். நேரம் ஒதுக்கி நடங்கன்றத காலையில் ஒரு இத்தனை மணிக்குன்னு வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தவறு. ஏன்னா அன்னைக்கு தான் மழை பெய்யும், அன்னைக்கு தான் வந்து விருந்தாளி வந்திருப்பாங்க, முத நாள் இரவு வந்து லேட்டாக நம்ம படுத்திருப்போம். இதை 1000 காரணம் உடம்பு சொல்லும் நடைப்பயிற்சி போகாததற்கு. அதையும் தாண்டி ஒரு 24 மணி நேரத்தில் ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் கைவீசி காற்றாட நடந்தீங்கன்னா உங்கள் உடம்பு இருதய ஆரோக்கியத்தை நலமாக பேணி கேட்கலாம். தேங்குனா தண்ணீர் வந்து குட்டை, அது நோய்க்கு ஒரு நல்ல ஒரு ஃபர்டைல் லேண்ட் வரத்துக்கு. ஓடுனா நதி, அது வந்து தண்ணீர் ஓடும் தண்ணீர் நதி, அதில் வந்து தூசு துப்பைகள் சேராது. அந்த மாதிரி தான் நம்ம உடம்பும். ஸோ நடைப்பயிற்சி ஒரு இன்றியமையாத உடற்பயிற்சியாக இன்றைய காலகட்டத்தில் நம்ம அதை வந்து ஒரு டெய்லி ஒரு செய்கிற ஒரு வேலையாக நம்ம சேர்க்க வேண்டும். பொதுவாக டாக்டர், இந்த அறிவுரைகளை நெறிமுறைகளை மருத்துவ மாமணிகள் உங்களை போன்றவர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற பொழுது கூட கண்ணை திறந்து கொண்டே கிணற்றில் விழுந்தார் போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நல்லா இருந்தாருங்க திடீர்னு அவர் நேரத்தை இறந்து போயிட்டார், நல்லா சாப்பிட்டு படுத்தார், காலில் எழுப்புறேன் மூச்சு சுவாசமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம உடனடியாக நம்ம அங்கே கவலைப்படுறது அவருடைய இதயத்தில் பிரச்சனை என்பதை அவர் இன்று வரையில், அதாவது நேற்று வரையில் அறிந்திருக்காமல் இருந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இருதய நோய் பற்றிய விழிப்புணர்வு எப்படி தனி மனித வாழ்வில் பதிவு செய்ய முடியும்? விழிப்புணர்வை இந்த மாதிரி நம்ம பேசி பதிவு செய்யறதோட ஒரு அருகில் இருப்பவர்களுக்கு ஒரு நிகழ்வு நீங்க சொன்னீங்கல்ல, நல்லா பேசிட்டு இருந்தார் இறந்துட்டார், அப்போ வந்து அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் வந்து அதிகம். அடுத்தது ஒரு வெகுஜன மீடியா, நம்ம டிவி ரேடியோ இதெல்லாம் வந்து நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக பிணிக்காக்கின்ற நலன்களை வலியுறுத்தினால் அதனால் மக்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளும், அதை இதனால் இது வருது எப்படி வருதுன்னு புரிஞ்சுக்கிற காலத்தால் தான் நமக்கு வந்து அதை உதாசீனப்படுத்தணும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக நம்ம அதை நம்ம ரொம்ப பிரயத்தனப்பட்டு செய்யக்கூடிய மலையை புரட்டுற வேலை கிடையாது. டெய்லியாக ஒரு 1/2 மணி நேரம் நடக்கிறது, உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் கொண்டு வரதெல்லாம் கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பழக்கம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து சரியாயிடும். ஸோ வருமுன் காப்பது வந்து ஒரு மிக சிறந்த தாரக மந்திரம், அதுதான் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார், வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போலக்கெடும் அப்படின்ட்டு. அதனால் வராமல் தடுக்கிறது மிக முக்கியம், வந்த பின் காப்பாற்றிக்கிறது அடுத்த கட்டமாக முக்கியம். ஓகே டாக்டர், இப்போ உணவு பழக்க வழக்கத்தினால் இதயத்தினுடைய நிகழ்வுகளிலே பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை சுட்டி காட்டிங்க டாக்டர். ஆமாம், இப்போ தடுக்கி விழுந்தோம்னா ஒரு பெரிய ஹோட்டல் மேலே தான் விழ வேண்டிய சூழ்நிலை. புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஹோட்டல் கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது. காலை சிற்றுண்டி சாப்பிடாத உண்டியாகவே பராமரிக்கப்படுகின்ற மறுக்கப்பட்ட ஒரு விஷயமாகிவிட்டது. 3 வேளை உணவு உட்கொள்வது, உணவு கூடங்களிலே போய் உணவை எதிர்கொள்வது, இது போல நடைமுறை சிக்கல்களை தனி மனிதன் எப்படி தவிர்க்க முடியும்? ஒன்று, இந்த இப்ப இருக்கிற அளவுக்கு நமக்கு இருதய நோய்கள் முற்காலத்தில் இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல, அது ஒரு பதிவு. இங்க ஏன் இல்லை அப்படின்னா நம்ம கரெக்டான உணவு சாப்பிட்டோம், அதுக்கேத்த மாதிரி உழைச்சோம், அந்த மாதிரியான ஒரு உடல் வாகுதான் நமக்கு. எவ்வளவு சாப்பிட்டாலும் அதை செரிச்சு
அதுக்குரிய வேலையை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு மெஷினாக ஒரு ஃபேக்டரியாக தான் நம்ம உடம்பு வந்து கடவுளால் படைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து உணவை அதிகமாக உட்கொண்டு நம்மளோட உடற்பயிற்சி அல்லது உடலால் ஏற்படக்கூடிய செயலை வந்து சுருக்கி கொண்டால் நார்மலாக நேச்சுரலாக வந்து கெட்ட கொழுப்பு உடம்புல சேர்ந்து அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படும். உணவு கூடங்களில் பதப்படுத்தப்பட்ட உணவு, அதிகமாக உப்பு சேர்த்த உணவு இதையெல்லாம் உட்கொள்ளும் பொழுது நமக்கு இருதய நோய்க்கான காரணிகள், மிக முக்கியமான காரணிகளாகிய சர்க்கரை நோய், பிளட் ப்ரெஷர், உடல் பருமன், இந்த மூன்று பெரிய காரணிகள் வந்து நம்ம உடம்புல வந்து சேர்ந்துடும். இதை சேர்ந்தால் இதனால் இருதய பாதிப்பு வந்து நிச்சயமாக தவிர்க்க முடியாத அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுரும். ஓகே டாக்டர், இப்போ உணவு பழக்க வழக்கங்களுக்கு ஒரு நல்ல மாற்று மருந்தாக அல்லது மாற்று வடிவமாக பழங்களும் காய்கறிகளும் நடைமுறையில் உள்ளது. இந்த இரண்டையும் என்னென்ன எடுத்துக்கொள்ளலாம், என்னென்ன எடுத்துக்கொண்டால் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை இயற்கையாக நாம் குறைத்து கொள்ள முடியும்? உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரிவித சமான உணவு, பேலன்ஸ்டு டயட், அதாவது புரோட்டீன், கார்போஹைட்ரேட் அப்படின்ற மாவுச்சத்து, புரோட்டீன் என்ற புரத சத்து, ஃபேட் என்ற கொழுப்பு சத்து, அதில் இருக்கிறதுலே கம்மியாக சாப்பிட வேண்டியது வந்து கொழுப்பு சத்து. நம்ம உணவில் அரிசி கோதுமை இரண்டுமே மாவுச்சத்தை கொடுக்கும். புரோட்டீன் அப்படின்றது கொடுக்கறது வந்து நம்மளோட பருப்பு வகைகள் புரோட்டீன் சத்து கொடுக்கும். இந்த பேலன்ஸ் டயட் எடுக்கும் பொழுது நமக்கு வந்து அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அது வந்து தான் சரியான ஒரு உணவு. இந்த சதவீதம் மாறுபடும் பொழுது, கொழுப்பு சத்து அதிகமாக ஏற்படும் பொழுது நம்ம உடம்பு வந்து அதை வந்து கெட்ட கொழுப்பாக தேக்கி வைத்துக் கொள்கிறது. இந்த பழங்கள் அப்படின்லாம் சாப்பிடும் பொழுது நம்ம அதிகமாக இந்த உணவை சாப்பிட்டாலும் அதை செரித்து நம்ம உடல் ஏற்றுக்கொள்கிறதை பழங்கள் தடுக்கும். பழங்கள் சாப்பிட்றது வந்து பொதுவாக ஜூஸாக குடிக்கிறதுக்கு வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜூஸுன்றது அதோட சக்கையை எடுத்துகிட்டு வெறும் அதோட ரசத்தை மட்டும் குடிக்கிறோம். ஆனால் சக்கை சேர்ந்தால்தான் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இறைவன் கரெக்டாக தான் படைச்சிருக்காரு அதெல்லாம். ஸோ பழங்கள், காய்கறிகள், பச்சை காய்கறிகள் இதெல்லாம் வந்து சேர்க்கும் பொழுது அதில் நம்ம எண்ணெய் விட்டு சேர்க்கறது இல்லை, அது இயற்கையாகவே பதப்படுத்தப்பட்டு வரும் பொழுது நம்ம அந்த உடம்பு வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிறது. அந்த உணவு பழக்கங்கள், பழங்களும் பச்சை காய்கறிகளும் நிச்சயமாக ஒரு கெட்ட கொழுப்பை அண்ட விடாமல் நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு நல்ல வேலையை அது செய்கின்றன. ஓகே டாக்டர், பொதுவாக இருதயத்திற்கு மிக கடுமையான பாதிப்பை தருகின்ற ஒரு காரணியாக கொலஸ்ட்ரால் விளங்குகிறது. அதில் நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒரு வகையை சொன்னீர்கள், கெடுதலை ஏற்படுத்துகின்ற கொலஸ்ட்ரால் என்று சொன்னீர்கள். இதற்கு அடிப்படையாக இருப்பது எண்ணெய் பொருள் என்று சொன்னீர்கள். நல்லெண்ணெய், மணிலா எண்ணெய் இதெல்லாம் இயற்கையாக பெயர் கொண்ட நிகழ்வுகளாக இருந்தாலும் பல்வேறு புதிய பரிமாணங்களிலே எண்ணெய் பொருள் உற்பத்தி அங்காடிகளிலே கிடைக்கிறது. எந்த எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும், உங்களுடைய அறிவுரை? எண்ணெயை பொறுத்த வரைக்கும் எந்த எண்ணெயாக இருந்தாலும் அளவோடு பயன்படுத்தினால் வடமோடு நோயற்று வாழலாம். அது வந்து முதல். அடுத்தது எண்ணெயில் எந்த எண்ணெய்கள்லாம் மிக அதிக கெடுதிகளை உருவாக்கும் அப்படின்னா பாமாயில், இந்த மாதிரி அதிக கொழுப்பு சத்து சேர்ந்த எண்ணெய்கள், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம். இன்னொன்று, எந்த எண்ணெய் எடுத்தாலும் அதை வந்து சுட வச்சு திருப்பி யூஸ் பண்ணால் ஒரு தடவை எண்ணெயை சுட வைக்கும் பொழுது பல வேதியியல் மாற்றங்கள் அதில் ஏற்படுகின்றன. நம்ம வந்து அது வீணாக போகின்றதே என்பதற்காக அதை வந்து தாளிப்பதற்கும் அதை வந்து தோசையில் ஊற்றுவதற்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது வந்து தவறு. இருதயத்துக்கு சேஃபான எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். ஆனால் நம்ம பாரம்பரியமான உணவு வகையில் ஆலிவ் ஆயில் சேராததால் ஆலிவ் எண்ணெய்க்கு பதிலாக நம்மளோட உணவுவோட ருசிக்கும் உணவு முறைகளுக்கும் ஏற்ற எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி எண்ணெய், சாஃப்ளவர் ஆயில் அப்படின்னு சொல்கிற அந்த எண்ணெய், அடுத்தது வந்து மணிலா எண்ணெய், அதெல்லாம் வந்து குறைஞ்ச அளவில் எடுத்துக்கலாம். இன்னொன்று, மக்கள்கிட்ட ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்ற ஒரு பதில் வரும். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ரீஃபைண்ட் ஆயில் என்பது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய். எல்லா எண்ணெயும் சுத்திகரித்து தான் நமக்கு வருது, அது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய். ரீஃபைண்ட் ஆயில் ஆரோக்கியமானதான்னு கேட்டால் ரீஃபைண்ட்லேயே சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை சாஃப்ளவர் ஆயிலோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் ஆரோக்கியமானது. எந்த எண்ணெயும் அளவோடு யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து சுட்ட எண்ணெயை மறுசுழற்சி செய்யாதீங்க அப்படின்றது தான் என்னோட அறிவுரை. ஓகே டாக்டர், இப்போ ஆடவர் மகளிர் இரண்டு பிரிவினரிடமே மிக அதிகமாக இந்த இருதய பாதிப்பு நோய் இருந்தாலும் கூட இதை பற்றிய முழுமையான விழிப்புணர்வோடு அல்லது இது பற்றிய முழுமையான ஆளுமை பண்போடு இதனை எதிர்கொள்கின்றவர்கள் எந்த
இனத்தை சார்ந்தவர்கள் என்று நீங்க நம்புறீங்க? நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதய நோயின் ஆடவர்களுக்கு தான் அதிகம். அதுக்கு முக்கிய காரணம் புகைப்பிடிக்கும் பழக்கம். இன்றைக்கும் நம் கலாச்சாரத்தில் புகைப்பிடிக்கும் பழக்கம் வந்து ஆடவர்களுக்கு தான் அதிகம். அதனால் இருதய நோய்கள் வந்து அவர்கள் எங்களோட பொதுவாக நம்ம மருத்துவமனையில் பார்க்கும்பொழுது 30-40 வயசு வரைக்கும் இருக்கிற அதிகமான மாரடைப்பு வந்தவர்களில் 90% பேர் புகைப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள். ஆடவர்களிடம் ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, நோய் இருக்கிறத ஆரம்பத்திலே வந்து சொல்லிடுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கு, வலிக்குது, வேர்க்குது அப்படின்றது. பெண்களில் வந்து அதை வந்து நமக்கு ஒன்றும் இருக்காது ஒன்றும் இருக்காதுன்றத தள்ளி போடும்போது ஒரு நோய் முற்றிய நிலையில் தான் பெண்களை வந்து நம்ம மருத்துவமனையின் வாசலில் பார்க்க முடிகிறது. இருதய நோய் பாதிப்பு உண்டான பிறகு அதனால் ஏற்படும் இழப்பு பெண்களுக்கு அதிகம் ஆண்களை விட. இதுதான் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற அடிப்படை இருதய நோய் வித்தியாசம். ஓகே டாக்டர். இப்போ தொடர்ந்து மக்கள் சேவை, தொழில்நுட்ப சேவை என்று மருத்துவ மாமணிகளும் பொறியாளர்களும் மிக அதிகமான நேரத்தினை செலவிடுவதை நாம் நாள்தோறும் பார்க்க முடிகிறது. இந்த இரண்டு பிரிவை சார்ந்தவர்களும் நாட்டினுடைய பொருளாதார மருத்துவ ரீதியான வளர்ச்சிகளுக்கு ஆதாரமாக விளங்குபவர்கள். இவர்கள் பணி அதிகமாக செய்கின்ற காரணத்தினால் இவர்களுடைய இருதய நோய் பற்றிய விழிப்புணர்வு முழுமையாக அவர்கள் பெற்றிருக்கிறார்களா, அதை பற்றி சொல்லுங்க. ஓரளவுக்கு எல்லாருக்கும் வந்து ஏன் நமக்கு தொந்தரவு வருது அப்படின்றது வந்து தெரியும். ஆனால் பணிச்சுமை காரணமாக அதை உதாசீனப்படுத்திவிட்டு நம்மளுடைய வேலைகளை அதிகமாக கவனிப்பவர்கள் தான் அதிகம். இன்னொன்று வந்து இந்த சுயேட்சை முறையில் வரும் வேலை, ஐடி, ஆமாம், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ், செவிலியர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த பகல் இரவு மாறுபாடுனால ஏற்படக்கூடிய சிறு பாதிப்புகள் உண்டு. மற்றும் வேலையின் சுமை காரணமாக உடற்பயிற்சியின்மை, சரியான நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது வந்து நிச்சயமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றது, அந்த மாதிரி உணவை அந்த நேர உணவை விட்டுவிட்டு இன்னொரு நேரத்தில் அதிகமாக சாப்பிடுவது, அது வந்து நம்ம செரிமான ஒரு சிஸ்டத்துக்கே வந்து ஓவர்லோட் மாதிரி தான் அது. மற்றும் பணிச்சுமை காரணமாக உடற்பயிற்சியின்மை, சரியான நேரத்தில் சரியான உணவு எடுக்காதது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருதய நலனை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. பொதுவாக எந்த வயது வரம்பிலே இருப்புன்றவர்களுக்கு மிக அதிகமாக இந்த இருதய நோய் பாதிப்பு இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன? நடுத்தர வயதினருக்கும் முதிய வயதினருக்கும் மாரடைப்பால் ஏற்படக்கூடிய இருதய பாதிப்பு அதிகம், இரத்த குழாய் அடைப்பு. பச்சிளங்குழந்தைகளுக்கும் இள வயதினர்களுக்கும், அதாவது ஸ்கூல் போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பிறவி குறைபாடுகளால் வரக்கூடிய இருதய நோய், ஓட்டையினால் வர்றது அது. மற்றும் வேல்வு நோய்கள் அதெல்லாம் வந்து ஒரு 30-40 வயசில் வரும். பட் நம்ம இந்தியாவை எடுத்த வரைக்கும் எடுத்துக்கொண்டோமானால் அதிகமாக இப்போதைக்கு பாதிக்கப்படுகிற ஒரு நோய் வந்து இருதய நோய் தான். எல்லா இருதய நோய்களும் குழாய் அடைப்புனாலும் சரி, வேல்வுனாலும் சரி, ஓட்டையினாலும் சரி, கடைசியாக இருதய செயல்திறன் இழப்பை தான் கொண்டு வருது, ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹார்ட் ஃபெயிலியரில் கொண்டு வந்து விட்ட பிறகு அதனால் அதையிலேருந்து நிவர்த்தி அடைவது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆரம்ப காலகட்டத்திலே அதை வந்து கண்டுபிடித்து அதுக்குரிய வைத்தியம் பண்ணால் இந்த என் ஸ்டேஜ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிற இந்த நோயை வந்து முற்றிலும் தவிர்க்க முடியும். ஓகே டாக்டர். இருதயம் எப்படி பராமரிக்க வேண்டும், குழந்தை பிறந்ததிலிருந்து நடுத்தர வயது வரையிலுமான நிகழ்வுகளை புள்ளிபோரங்களோடு எடுத்துரைத்த தங்களுக்கும், அடுத்த வாரம் இந்த இதயம் எப்படி நோய்களை எதிர்கொள்கிறது, அந்த நோய்களை எப்படி தடுக்கலாம், அல்லது நோய் வந்த பிறகு என்னென்ன மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டும் என்பது பற்றி விரிவான விளக்கங்களை தாங்கள் அளிக்கவிருக்கிறீர்கள் என்பதை இந்த நிலையத்தின் சார்பில் நேயர்களுக்கு அறிவுறுத்துவதோடு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.